கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாட்டின் எதிர்கால திட்டங்கள் உலகளாவிய தன்மை கொண்டதாகவும் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு மாற்றத்தை தருவதாகவும் அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கொரோனா தொற்று இனம், மதம், நிறம், ஜாதி, மொழி அல்லது மாநில எல்லைகள் போன்ற எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் பாதிப்பதாக பிரதமர் இன்று இணையத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தொற்றுக்கு எதிரான நமது போராட்டத்தில் ஒற்றுமை உணர்வும் சகோதரத்துவமும் அடிப்படை அம்சங்களாக விளங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பது போல சவால்களை அந்தந்த நாடுகள் தனித்தனியாக சந்தித்த நிகழ்வுகள் இன்று முற்றிலும் மாறி அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து இந்த நிலையை எதிர்த்து போராடி வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் ஒற்றுமை தன்மையையும் உறுதியையும் சார்ந்ததாகவே அமையும் என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் இந்திய இளைய சமுதாயம் சர்வதேச அளவில் பொருந்தக்கூடிய திட்டங்களையும் அதைத் தொடர்ந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நமது நாட்டிற்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களாகவும் நடவடிக்கைகளாகவும் அவை அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து வசதிகள் என்பது ஒரு காலகட்டத்தில் சாலைகள், கிடங்குகள், துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு அடிப்படையிலானதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த துறையில் உள்ள வல்லுநர்கள் விநியோக சங்கிலி தொடர் என்பது அவரவர் இல்லங்களிலிருந்து மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்று கூறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா தனது மனித சக்தி மற்றும் மெய்நிகர் சக்தி ஆகியவற்றின் கலவையோடு நவீன பன்னாட்டு விநியோக சங்கிலி தொடரை மிக எளிதாக கையாள முடியும் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.